ஹலோ வணக்கம், வெல்கம் டு டிராவலர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டியர் ரொட்டியும் வாழைப்பழம் சர்க்கரை பாவம் தாங்க. ரொம்ப ஈஸி சிம்பிள். நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம். வாட்டியர் ரொட்டி வாழைப்பழம் சர்க்கரை பாவக்கூட தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, இந்த பேன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற அந்த ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர் அப்படியே போட்டுட்டு, நீங்கள் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுங்கள், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மல் வந்து வீட்டில் சக்கரை பாக்கு காய்க்கிற மாதிரி காய்ச்சிட்டு, நீங்கள் வந்து பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லை பட்டர் தான் இல்லைன்னா நம்ம டால்டா போடலாம். இது வந்து ப்ரௌன் சுகர் வந்து உடம்புக்கு எப்பவுமே ரொம்ப நல்லதுங்க. அதனால நான் எப்பவுமே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கனாலே அந்த ப்ரௌன் சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற இந்த வெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வெண்ணெய் இல்லை அப்படின்னா கூட மார்கரின் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சக்கரை பாலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு, அப்புறமாட்டி கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், தேங்காய் பாலை வந்து எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வச்சிருக்கிற இந்த க்ரீமை வந்து லைட்டாக அதில் ஊற்றலாம். என்ன பண்ணலாம், அந்த ஃபயரை கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாகு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்பவுமே. வச்சிருக்க அந்த வாழைப்பழத்தை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுணும். நம்ம பண்ண அந்த ப்ரௌன் சுகரை வச்சு பண்ண அந்த பனானா கேரமல் ரெடி ஆயிடுச்சு. அதாவது பாகு அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. நீ இன்னும் லிக்விடாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், இது அப்படியே வச்சிடலாம் சைடில். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கணும். அந்த பாலை காய்ச்சி, பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கணும். அப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு முட்டை, ஒரு முட்டை அதில் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் போட்டிங்கன்னா, கொஞ்சம் சின்னமன் பவுடர், அதாவது என்ன பண்ணிடுங்கன்னா பட்டை, பட்டையை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணலாம், லைட்டா விஸ்க் பண்ணலாம். இப்போ இந்த சின்னமன், வெனிலா, அப்புறம் நம்ம வச்சிருக்கிற இந்த பால் விஸ்க் பண்ணியாச்சு. என்ன பண்ணோம்னா, சைடில் வச்சுட்டு நம்ம அந்த கேஸை ஆன் பண்ணலாம். நல்லா சூடாகணுங்க. சூடாகணும், நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு, எவ்வளோ கிலோ சோப் பண்ணிட்டீங்களோ ரொம்ப நல்லது. நீங்கள் இதில் வந்து இந்த பாலை வந்து என்ன பண்ணலான்னா, பாலில் சுகர் போடணும்னா கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பண்ணுறதே நம்ம வந்து சுகர் தான், அந்த பனானா வந்து சுகரில் தான் பண்ணியிருக்கோம், அதனால் தேவையில்லை நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த அப்படியே கேரமல் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இது வந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஃப்ரெஞ்சு டோஸ்ட்னால இது வந்து ஃப்ரான்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம வீட்லேயும் வந்து இதே ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டில், ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டை நம்ம வீட்டிலே நம்ம பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டோஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரெட்டை வந்து இதில் வச்சுட்டு
நைஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த பனானா கேரமல் இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து மேலே வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பீனட் பட்டர் லைட்டாக, நீங்கள் பீனட் பட்டரை கூட இதில் மேலே கூட என்ன பண்ணலாம்னா பீனட் பட்டரை மேலே கூட அப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம், சும்மா லைட்டாக மேலே வச்சுருக்கீங்கனாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம கேரமல் சாஸ் பனானாவை அப்படியே மேலே ஊற்றிடணும். என்ன பண்ணோம்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த ரைசின் போட்டுட்டு கேஷ்யூ அவ்வளோதான். நம்மளுடைய சுட்ட ரொட்டியும் வாழைப்பழம் பாகும் ரெடி ஆயிருச்சுங்க. இது ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வீட்டில் வந்து நான் சொன்ன ப்ரொசீஜர் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி புது டிஷ்ஷோட நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். டில் தென் சி யூ, டேக் கேர், பாய் பாய். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.